அப்போலோ மருத்துவமனையில் குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி கொண்டாட்டம். குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் அவர்களின் கல்வி மற்றும் நல்வாழ்வுக்கான விழிப்புணர்வை பரப்பும் விதமாக நாடு முழுவதும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த குழந்தைகள் தினத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய மற்றும் மிகுந்த நம்பிக்கைக்குரிய மருத்துவ சேவை குழுமமான அப்போல்லோ குழந்தைகளுக்கான மருத்துவ உரிமை தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் உள்ள அப்போல்லோ குழுமத்தின் சில மருத்துவமனைகளில் சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் மதுரை அப்போல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை அப்போல்லோ குடும்பத்தின் உறுப்பினர்களாக ஏற்று சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட பகுதிக்கு அவர்களை வரவழைத்து மகிழ்வித்தனர். அத்துடன் குழந்தைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போல் உடையணிந்து மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களையும் உள் நோயாளிகளையும் சந்தித்து நலம் பெற வாழ்த்து தெரிவித்து புது அனுபவத்தை பெற்றனர். விளையாட்டுகளில் குழந்தைகளை பங்குபெறச் செய்வது மட்டுமல்லாமல் சுகாதாரம் குறித்த தகவல்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. கேள்வி கேட்டு பதில் அளிக்கும் வகையில் உறுப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் நாடகம் நடத்தப்பட்டது. அந்த நாடகத்தில் இதயம், நுரையீரல், எலும்புகள், தசைகள், கண்கள், மூக்கு மற்றும் மூளையின் செயல்பாடுகள் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்தி பின்னர் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆரோக்கிய சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மேலும் குழந்தைகளுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. டாக்டர் கோட் போட்டு யாரெல்லாம் போனீங்க? என்ன டாக்டர் ஆகணும்? குழந்தைங்க டாக்டரா? குழந்தைங்க டாக்டர் ஆகணுமா? அவங்கள ஒரு நாள் நம்ம சந்தோஷப்படுத்தி வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் என்வரன்மெண்ட்ல, டிஃபரெண்ட் அட்மாஸ்பியர்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த அப்போலோ குடும்பத்துடைய ஒரு முக்கியமான ஒரு எண்ணமா இருந்துச்சு. அதோடைய ஒரு விளைவு தான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டோ ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைகளை கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலுமே கூட அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டாக்டர் கோட் போட்டு அந்த ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் கொண்டு போகும்போது வாழ்க்கையில ஏதாவது நம்ம சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறோம். ஃபியூச்சர் என்ன ஆகுன்னு நினைக்கிறேன்? டாக்டர் ஆகணும்னா அதே மாதிரி ஒரிஜினல் Thank you.